பிரபாகர் பண்ணத நினைச்சு அவ ரொம்ப அழுதாளாங்க. அவங்க அப்பா போன்லயே ரொம்ப கோவமா பேசினாரு. ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கறாருன்னு என்கிட்ட சத்தம் போடுறாரு. எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. இந்த பார், பிரபாகர் பண்ண தப்புதான். நானும் நியாயப்படுத்தல. அதுக்காக தீபாவோ இல்ல அவங்க அப்பாவோ கோபப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இல்ல ஜோசப் மாதிரி வெட்டுவேன் குத்துவேன் ஆவேசப்பட்டாலோ இது சரி பண்ண முடியாது. முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, பிரபாகர் பண்ண தப்புன்னு அவருக்கு புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் அவரையும் தீபா ஒண்ணு சேர்த்து வைக்கணும். எங்க இரு துளசி, முதல்ல சொல்லி முடிச்சிடுறேன். பிரபாகர் கிட்ட நான் பேசினப்போ அவர் தப்ப உணர்ந்த மாதிரி தான் தெரியுது. அவரை கூட்டிட்டு வந்து கனக கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்போம். அவர் திருந்திட்டாருன்னு தெரிஞ்சதுன்னா தீபா கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவா. ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? அவன் கனக கிட்ட சாரி கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? அவன் அந்த அளவுக்கு சாதாரண தப்பா பண்ணிருக்கான்? அவன் பண்ணதை நினைச்சா எனக்கே பதறுதுங்க. அவன் கன்னத்துல ஓங்கி அரைஞ்சு அவன் சட்டை பிடிச்சு கிழிக்கணும் போல தோணுது. எனக்கே எப்படின்னா தீபாவால எப்படிங்க தாங்க முடியும்? அவ அவனை மன்னிச்சு ஏத்துப்பான்னு எப்படி நம்புறீங்க? வேற வழியே இல்ல குட்டிமா. அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். மன்னிச்சு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏங்க அதுக்காக பிரபாகர்? அதுக்காக பிரபாகர் நான் ஒண்ணு சப்போர்ட் பண்ணி பேசல. பிரபாகர் பண்ண தப்புதான். அதுக்காக கடைசி வரைக்கும் நான் மறக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா தீபாவோட லைஃப் என்ன ஆகுது? ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரியணும், இதான் தீர்வா? உங்களை விட பிரபாகர் மேல எனக்கு அதிக கோவம் இருக்கு. அவரை பனிஷ் பண்றதுனால யாருக்கு பாதிப்பு? தீபாவுக்கு தானே? நீங்க எல்லாருமே பிரபாகர் மேல கோவப்படுறீங்களே தவிர அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணாரு யாராவது கொஞ்சமா யோசிச்சு பாக்குறீங்களா? அவர் இப்பதான் இப்படி, இதுக்கு முன்னாடி எல்லாரும் பாராட்டுற மாதிரி தான் நடந்துகிட்டாரு, அதையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. முதல்ல பிரபாகர் ஏன் இந்த மாதிரி பண்ணாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. தீபாவுக்கும் கனகுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் கண்மூடித்தனமா சில விஷயங்கள் பண்ணிட்டாரு. அது தப்புன்னு தான் நானும் சொல்றேன். இப்ப அவரை தண்டிச்சே தீர்வேன்னு சொன்ன என்ன, தீபாவுக்கும் பிரபாகருக்குள்ள பிரச்சனை வளரும். அவர் இன்னும் கோவப்பட்டு முட்டாள்தனமா ஏதாவது காரியம் பண்ணுவாரு. இதெல்லாம் நமக்கு தேவையா? அதனால ஒரு குத்தம் சொல்றதை விட்டுட்டு திருந்ததுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே. சரி, தீபாவால இது ஏத்துக்கவே முடியலன்னு வச்சுக்கோ. அதுக்கு என்ன பண்ணலான்ற? அவங்க ரெண்டு பேருமே நிரந்தரமா பிரிய வச்சிடலாமா? அப்படி நிரந்தரமா பிரிய வச்சா என்ன ஆகும்? அது தீபாவுக்கும் தலைவலி, அவங்க குடும்பத்துக்கும் தலைவலி. பிரபாகரை கார்னர் பண்ணி டார்ச்சர் பண்றதை விட அவர் பண்ண தப்ப எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது எவ்வளவு மேல். சரி, நம்மளே எடுத்துக்கோ. சாரு விஷயத்துல உன்னை எவ்வளவு நான் நோக்கடிச்சிருக்கேன், அவ என்ன மிஸ்யூஸ் பண்ணிருக்கா அதை கூட புரிஞ்சுக்காம நான் மேல கோவப்பட்டிருக்கேன். இவ்ளோ ஏன் நம்ம பிரிஞ்சே கூட இருந்திருக்கோம். அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிட்டு என்ன ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னியா? சொல்லலையே. நீ அப்படி சொல்லியிருந்தனா நம்மளால ஒன்னா சேர்ந்திருக்கவே முடியாது. நீ எப்படி என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டியோ அதே மாதிரி தீபாவும் பிரபாகரை மன்னிச்சு ஏத்துக்கிறது தான் கரெக்ட். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அதான் சரினு தோணுது. முதல்ல பிரபாகரை கூட்டிட்டு வந்து கனக கூட காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சு அவங்களுக்குள்ள பிரச்சனை தீர்த்து வைப்போம். கனகு பிரபாகர் இவங்க ரெண்டு பேருமே நமக்கு வேண்டப்பட்டவங்க. இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் குட்டிமா. வரப்போறான் சார். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ஹோட்டலில் ரைட் பண்ண சொன்னது, ஃபங்க்ஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டில் பாய்சனை கலக்க சொன்னது, இதெல்லாம் ஓகே, நான் தான் பண்ணேன். அதை நான் ஃப்ரங்காக ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். சொன்னால் நம்ப மாட்டேன்றாங்க. நீ தான் ஆள் செட் பண்ணி கொல்ல பார்த்தேன்னு முட்டாள்தனமா என்ன சந்தேகப்படுறாங்க? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி பிரச்சனை இருமோன்னு பயமாக இருக்குது சார். எதுக்கு சார் பயப்படுறீங்க? ஒருவேளை நீங்களே அதை பண்ணியிருந்தாலும் உங்க மேல எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் இல்லாம என்னால வெளியே கொண்டு வர முடியும் சார். எனக்கு புரியல. இல்ல சார், சம்பந்தப்பட்ட ஆளை நீங்களே ஆளை செட் பண்ணி கொல்ல ட்ரை பண்ணிருந்தாலும் உங்களை ஜாமீன்ல எடுத்திருப்பேன். உங்க மேல தப்பே இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணி உங்களுக்கு விடுதலையும் வாங்கி தந்திருப்பேன் சார். எல்லாமே நான் பண்ணல சார். அப்புறம் ஏன் சார் பயப்படுறீங்க? உங்களுக்கு என்ன முன் ஜாமீன் வேணும், அவ்வளவுதானே? வாங்கிடலாம். கூல் டவுன் சார். நீங்க கூல் டவுன் ஈஸியா சொல்லிட்டீங்க. நீங்க இப்பதான் கொஞ்சம் தைரியமா இருக்கு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார். அவங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னால முன்ஜாமீன் வாங்கிருக்க சார். பாவி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? தப்பு பண்ணிட்டேன்ற குற்றம் நினைச்சு எல்லாமே தப்பிக்க பாக்குறீ, வெக்கமா இல்ல? ஹலோ, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? டென்ஷன் தான், உன்னை பாக்குறப்போ ஆத்திரமா வருது. உன்
நால ஒருத்த அடிபட்டு ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவன போய் காப்பாத்தாம முன்ஜாமீன் எடுத்து நீ மட்டும் தப்பிக்க பாக்குறியே, நீ மனுஷனா இல்ல மிருகமா? கண்டிப்பா இவரெல்லாம் மனுஷனே இல்லப்பா. அப்ப கேட்டு போ, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னாரு. இப்ப லாயரை கூப்பிட்டு வச்சு முன்ஜாமீன் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவர்தான் பண்ணாருன்னு தெரியுதுல்ல? ஹலோ, நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லனா எதுக்கு லாயரை கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்றீங்க? நீங்க தப்பு பண்ணதனால தான அவர் கூப்பிட்டு இருக்கீங்க. சம்பந்தம் இல்லனா எதுக்கு லாயரை கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்றீங்க? நீங்க தப்பு பண்ணதனால தான அவர் கூப்பிட்டு இருக்கீங்க. அம்மா, ஒரு நிமிஷம்மா. என்ன அவர் அதுக்காக கூப்பிடலமா? ஆக்சிடென்ட்க்கும் இவருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லன்னு விளக்கி சொல்லி அதன் பேர்ல முன்ஜாமீன் வாங்குறதுக்காக என்ன கூப்பிட்டு இருக்காரு? சார், நீங்க இவனுடைய லாயர், இவன் சார்பா தான் பேசுவீங்க. ஆனா இவன் ஒரு கிரிமினல் சார். எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் பண்ணிருக்கானே எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். போதும் சார், இவன் சார்பா வாதாடுறது அந்த கோர்ட்டுக்கு போவீங்க வேண்டாம். சார், நீங்க கிளம்பு, ஜாமீன் எடுக்க ப்ரொசீட் பண்ணுங்க சார். ஓகே சார். நான் சண்டை போடுறது கிளம்பி வந்துட்டீங்களா? சண்டை போடுறது, சந்தேகப்படுறது, மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது, இதெல்லாம் உங்க வேலை. அந்த மாதிரி கீழ்த்தரமான புத்தி எனக்கும் வராது, என் பொண்ணுக்கும் வராது. என் பொண்ணு மேல சந்தேகப்பட்டியாம எவ்வளவு லட்சியத்தா உனக்கு? மனசும் புத்தியும் சுத்தமா இருக்கிற எந்த ஆம்பளையும் பொண்டாட்டிய சந்தேகப்பட மாட்டான். நீ பட்டு இருக்கிற, ஏன்னா உனக்கு எண்ணமும் சரியில்லை, புத்தியும் சரியில்லை. மறக்க மாட்டேன் அந்த நன்றிக்காக தான உனக்கு பொண்ணே கொடுத்தேன். ஆனா கல்யாணம் பண்ணதுல இருந்து இவ சந்தோஷத்தையே கெடுத்துட்டியேடா. இவளை அணு அணுவா சித்திரவதை பண்ணதை மட்டும் இல்லாம மொத்த குடும்பத்தையும் நிம்மதி இல்லாம பண்ணிட்டியேடா. உன்ன மாதிரி வெளி வேஷம் போடுற ஆளுக்கு பொண்ணை கொடுத்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான்டா புரியுது. தாலி கட்டுறதுனால மட்டும் நீ ஒருத்தைக்கு புருஷன் ஆயிட முடியாது. புருஷனுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. எந்த சூழ்நிலையும் பொண்டாட்டி ஒட்டு கொடுக்காம அவளுக்கு ஆதரவா இருக்கிறான் பாரு, அவன் தான்டா புருஷன். ஆனா நீ கட்டின பொண்டாட்டியே சந்தேகப்பட்டு அவளை நோகடிச்சிருக்க. நீ இவகிட்ட நல்ல புருஷனாவும் நடந்துக்கல, நல்ல மனுஷனாவும் நடந்துக்கல. உன்ன மாதிரி வெளி வேஷம் போற ஒரு அசிங்க பிடிச்சால நான் எங்கேயுமே பார்த்தது இல்லடா. சும்மா நிறுத்துங்க, உங்களுக்கு பேச தெரியுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சரி, என்னை பத்தி இவ்வளவு பேசுறீங்களா? உங்க பொண்ணு மட்டும் என்ன, இவன் விட்டு ரொம்ப யோக்கியமா? யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கான்னு கேட்டதுக்கு இல்லவே இல்ல போய் சொல்லிருக்கல. இவ மட்டும் அடிக்கல, இவ பண்ணா சரி, அத ஏன் கேட்ட தப்பா? வேண்டாம், திரும்பவும் என் பொண்ண சந்தேகப்படுற மாதிரி பேசாத. ஹலோ, நான் ஒண்ணும் சந்தேகப்படல. கனகு இவளை லவ் பண்ணது உண்மை, அது கனகே சொன்னான். அது அவரோட விருப்பங்க. நான் அவரை லவ் பண்ணனா? அவன் பண்ணா நான் பண்ணல நீ சொல்லிருக்கணும்ல. ஏன் சொல்ல? நீ சொல்ல மாட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. டாய், எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தானா? என் பொண்ணை இழுக்காத. உனக்கு அப்படி ஒரு உறுத்தல் இருந்திருந்தா இவகிட்ட தெளிவா கேட்டிருக்கணும். மூள இருக்கிற எல்லா ஆம்பளையும் அப்படித்தான் பண்ணுவான். உன்ன மாதிரி சந்தேக பிராணிய மாதிரி கீழ்த்தரமா நடந்திருக்க மாட்டான். மனசு பூரா வக்கரத்தை வச்சிருக்கிற உனக்கு என் பொண்ண பத்தி பேசுறதுக்கு யோகியதை கிடையாது. என் பொண்ண நான் ஒழுக்கமா தானே வளர்த்திருக்கேன். ஆமா ஆமா, இவ யோகிதனன் கணக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, இடத்த காலி பண்ணுங்க. நான் சொன்ன 100 வார்த்தை என் பொண்ண பத்தி தப்பா பேசுன உன்னை நான் மாப்பிள்ளை. போடுங்க.
எப்படி கத்துறானே. இவன் கிட்ட போய் சமாதானம் பேசி கூடிட்டு வந்தீங்களே, இவனா எந்த ஜென்மத்திலயும் தப்பா ரியலைஸ் பண்ணவே மாட்டான். சரியான காட்டு மிராண்டி. ஏய், அவ காட்டு மிராண்டி தான், வெல்ல போறீங்களா? ஏய், வெல்ல போயா? உனிதாண்டே வெல்ல போ. பிரபாகர், என்னாச்சு, ஏன் உள்ள டென்ஷன் ஆறீங்க? தயவு செஞ்சு யார் கூட எனக்கு இப்ப பேச விருப்பம் இல்ல. எல்லாரும் வெல்ல போறீங்க. பாத்தீங்களா, உங்களே எப்படி எடுத்தறிஞ்சு பேசுறானே. இவனுக்கு போய் நல்லது நினைச்சீங்களே. சீ, பிரபாகர் டென்ஷன் ஆகாதீங்க, நாங்க கிளம்புறோம். ஏற்கனவே நடந்த பிரச்சனை வரைக்கும் போதும். நீ தேவையில்லாத எதுவும் பேசி இன்னும் பெருசு படுத்திடாத, நம்ம கிளம்பலாம். சார் கிளம்பலாம் சார், மாத்தி மாத்தி பேசுன பிரச்சனை பெருசு தான். இவன் எவ்வளவு மோசமானவனா இருக்கான் பாத்தீங்க தமிழ். என் பொண்ணு போய் இப்படி ஒருத்த கையில புடிச்சு கொடுத்துட்டு என் பொண்ணு வாழ்க்கைய போச்சு. சார் சார், அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், பொறுமையா பேசி சரி பண்ணிக்கலாம். தீபா அப்பா கூட்டு போ. போய் பாத்துக்கவே கூடாதுப்பா. அவரை ஒரு மனுஷனா மதிச்சு போனதுனால தானே உங்களை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்திட்டாரு. இப்படி எல்லாம் நடந்து பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நான் அவமானப்படுறது கூட எனக்கு பெருசா தெரியலம்மா. ஆனா இப்படி ஒரு அயோக்கியனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதான்மா வருத்தமா இருக்கு. லட்சுமணன் சாருக்கு நன்றி கடன் பட்டு இருந்தா அது என்னுடைய பிரச்சனை, அதை நான் தான் தீர்த்திருக்கணும். அதுக்கு உன்ன பலிக்கட ஆக்கிட்டேனம்மா. என்னால யாருக்கும் ஒரு சின்ன தொந்தரவு கூட வந்துடக்கூடாதுன்னு அவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பேன். ஆனா என்னால என் பொண்ணு வாழ்க்கைக்கே பிரச்சனை வந்திருக்குன்னா அத நான் என்னன்னு சொல்றது. அப்பா எதுக்குப்பா கண் கலங்குறீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்லப்பா. நான் நல்லா இருக்கணும்னு தானே நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அவர் இந்த அளவுக்கு மோசமானவரா இருப்பாருன்னு யாருக்குப்பா தெரியும்? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்கல்ல. உண்மைதாமா, ஆரம்பத்துல அவன் என் கண்ணுக்கு நல்லவனா தான் தெரிஞ்சான். ஆனா இந்த அளவுக்கு மோசமா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கலம்மா. அவசரப்பட்டு என் பொண்ணு வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன். ஐயோ அப்பா. தீபா உன்னே ஒண்ணு சொல்றம்மா, தப்பு என் பேர்லதான், அத நான் தான் சரி பண்ணணும். இத நான் நல்லா யோசிச்சுதாமா சொல்றேன், உனக்கு கல்யாணமே நடக்கலன்னு நினைச்சுக்கோ. நடந்தது எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. அவனுக்கும் உனக்குமான உறவு இன்னியோட முடிஞ்சிட்டு தான் நினைச்சுக்கோமா. மட்டுமே வாழ்க்கை நினைக்காதம்மா, நீ இன்னும் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு படிப்புல கவனம் செலுத்து, நல்ல பேர் வாங்கு, நல்ல வேலையை தேடிக்கோ, உனக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்கம்மா. அதுக்கு எல்லா விதத்திலும் நான் உனக்கு உதவியா இருப்பேன். என்னங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? புருஷன் பொண்டாட்டினா பிரச்சனை வருது சகஜம்தான், அதை எப்படி சரி பண்ணலாம்னு பாருங்க. அதை விட்டுட்டு உறவே வேண்டாம், நிரந்தரமா பிரிஞ்சிருங்கிற மாதிரி பேசுறீங்க. இதெல்லாம் நல்லவா இருக்கு? அவன் தப்பானவன் தெரிஞ்சு எப்படிமா அவளை அவன் கூட சேர்ந்து வாழ சொல்றது? புருஷன் சரியில்லைன்னா பொண்ணுங்க அவனை விட்டு பிரிஞ்சு தான் ஆவணும், அப்பதான் அவனும் திருந்துவான், பொண்ணுங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஏங்க புருஷனை பிரிஞ்சு ஒரு பொண்ணு எப்படி வாழ முடியும்? ஒன்னா இருந்தா தானே சந்தோஷம். ஒன்னா இருந்தா சந்தோஷம் சொல்றதெல்லாம் பொய் இந்திரா. இத்தனை நாள் உன் பொண்ணு அவனோட ஒன்னா தானே இருந்தா சந்தோஷமா இருந்தாளா? புருஷன் என்ன பண்ணாலும் அதை பொறுத்துக்கிட்டு அவனே கெதின்னு இருக்கிறது தான் சந்தோஷம் நினைக்காத. அப்படி நினைக்கிறதுனால தான் பிரபாகர் மாதிரி ஆட்கள்லாம் துளிர் விட்டு போய் தாம் பண்றதெல்லாம் தப்பே இல்லைன்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. சும்மா அவரை மட்டும் குத்து சொல்லிட்டு இருக்காதீங்க. தப்பு மாப்பிள்ள மேல மட்டும் இல்லைங்க, உங்க பொண்ணு மேலையும் தான் இருக்கு. மாப்பிள
விஷயத்தை கேட்டப்பவே இவ எல்லாம் உண்மை சொல்லிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குமா? இவ மறைக்க போய் தானே மாப்பிள சந்தேகப்பட்டு இந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. மா, அப்ப நான் உண்மை சொல்லிருந்தாலும் அவர் கண்டிப்பா பிரச்சனை தான் பண்ணிருப்பாரு. இல்லடி, நீ எல்லாத்தையும் வெளிப்படையா பேசியிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. நீங்க ஒருத்தர் ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கல, வெளிப்படையா பேசிக்கல, அதனால வந்த பிரச்சனை தான் இதெல்லாம். இது பாருங்க, அவங்க தான் விவரம் இல்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை நம்ம பெருசாக்க கூடாதுங்க. அவங்களை சேர்த்து வைக்க என்ன பண்ணலாம்னு பாருங்க. நல்லது நடக்கும்னா சேர்த்து வைக்கலாமா? ஆனா அப்படி நடக்கும்ன்ற நம்பிக்கையே இல்லையே. கல்யாணம்ன்ற பேர்ல என் பொண்ணுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்றதுதான் உண்மை. அதை சரி பண்றதுக்கு இது ஒண்ணுதான் வழி. தீபா இனிமே நம்மளோடவே இருக்கட்டும், அப்பதான் அவன் நிம்மதியாவும் இருப்பா, சந்தோஷமாவும் இருப்பா. என்னங்க, ஒரு கல்யாண பொண்ண எத்தனை தான் இங்க வச்சு பாத்துப்பீங்க? கடைசி வரைக்கும், நான் சாகிற வரைக்கும் அவளை நல்லா பாத்துப்பேன். ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அவளை புருஷனோட இரு, அதான் உனக்கு சந்தோஷம்னு என்னால தப்பான அட்வைஸ் எல்லாம் பண்ண முடியாது. இது வரைக்கும் அவ பட்ட கஷ்டம்லாம் போதும், இனிமே இங்க இருந்து அவ காலேஜுக்கு போட்டோம். அவ படிப்பு தான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருந்தா நான் தான் கல்யாணத்தை பண்ணி வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்பா சரி பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது, அதை சரியா பயன்படுத்திக்கலாமா? இத பாருமா, இனிமே உன் கவனம் பூரா படிப்புலதான் இருக்கணும். புருஷன்ற இதுல அவன் வந்து கூப்பிட்டாலும் போவாத, கேடுகட்ட அவனோட வாழ்றதோட உன் சொந்த கால நில்லுமா, அதான் உனக்கு கௌரவம். சரிங்கப்பா சார். இப்ப நீங்க இருக்கிற எமோஷன்ல எந்த முடிவு எடுத்தாலும் தப்பா தான் இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்ச நாள் ஆற போடுங்க, எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இல்ல தமிழ், நான் கோவத்துல அவசரப்பட்டு எடுத்த முடிவா நினைக்காதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணு பட்ட வேதனையை பார்த்து யோசிச்சு எடுத்த முடிவு. அவனை மாதிரி ஒரு கோணல் புத்திக்காரன் கூட என் பொண்ணால வாழ முடியாது. சார், நீங்க நினைக்கிற அளவுக்கு பிரபாகரன் தப்பான ஆள் கிடையாது சார். அதுக்காக நான் அவர் ஒரேடியா சப்போர்ட் பண்றேன் நினைக்காதீங்க. அவர் மேல தப்பு இருக்குதான் நான் இல்லைன்னு சொல்லல, அதே சமயம் தீப மேலே அவருக்கு பாசம் இருக்கு சார், அதை இல்லைன்னு சொல்லக்கூடாது. கொஞ்ச நாள் தீபா இங்கேயே தங்கி படிக்கட்டும், நான் வேணான்னு சொல்லல, ஆனா அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேணாம் தான் நான் சொல்றேன். ஆமாப்பா, எனக்கும் இவர் சொல்றதுதான் சரின்னு படுது. கொஞ்ச நாள் இந்த பிரச்சனை ஆறப்படலாமே. எல்லாத்தையும் விட தீபாவோட வாழ்க்கை நமக்கு முக்கியம் இல்லையா? இனிமே பிரபாகர் கிட்ட நீங்களா எதுவும் பேசாதீங்க. அவன்கிட்ட நேரம் வரும்போது நாங்களே பேசுறோம். அவன்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு எடுத்து சொன்னா அவன் புரிஞ்சுப்பான்பா. பிரபா பேசிக்கா நல்லவன்தான்ப்பா, ஆனா அவன் வளர்ந்த சூழ்நிலை தப்பா இருக்கு. சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மாவை பார்த்து பார்த்து வளர்ந்ததுல அவங்க குணம் இவனுக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அவனை மாத்துறது கஷ்டமே இல்லப்பா. பொறுமையா பேசினா அவனை நிச்சயம் நம்ம வழிக்கு கொண்டு வந்துட முடியும்பா. இல்லம்மா, எனக்கு தெரிஞ்சு அவனை மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மாத்திர முடியும்னு நீங்க எதை வச்சு நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. இது அவனுடைய பிறவி குணம், மாறவே மாறாது.